தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்கள் அனைவரும் வெற்றிகரமாக தேர்வுகள் எழுதியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த இரண்டு தினங்களாகவே வந்து நம்மளோட இரண்டு வருட கஷ்டத்துக்கு நீங்கள் எப்படிலாம் வந்து எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அப்படின்னு பல நண்பர்கள்லாம் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க, பல நண்பர்கள் வந்து ஃபோன் பண்ணியிருக்கீங்க. இருந்தாலும் இந்த இரண்டு நாள் தேர்வு உங்களுக்கு எப்படி இருந்தது, நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணீங்க, நம்ம சேனல் ஃபாலோ பண்ணதுனால உங்களுக்கு என்னென்ன ப்ளஸ்லாம் இருந்தது, இன்னும் நீங்கள் வேறு என்னெல்லாம் வந்து எதிர்பார்த்தீங்க. ஒரு விஷயம் நல்லா தெரியும், டெஸ்ட் ஒன்று போட்டுக்கணும் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இன்னும் வேறு நல்லா எதிர்பார்ப்புகள் இருந்தது அப்படிங்கிற அனைத்து வகையான விமர்சனங்களையும் வந்து நீங்கள் பதிவு செய்யலாம். கட் ஆஃப் பற்றிலாம் நம்ம பேச வேண்டாம், அதெல்லாம் சும்மா நம்ம எது வேணாலும் பேசலாம் அப்படின்றதுக்காக டெஸ்ட் அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். இன்னொன்று, பல நண்பர்கள் வந்து ஆன்சர் கீ வந்து கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. இப்போவும் சொல்கிறேன், நம்ம ஹேண்டில் பண்ணுற ஸ்டைலே எப்பவுமே வேறு விதமானது. இந்த ஆன்சர் கீ, இந்த ரெண்டு நாள் எக்ஸாம் எழுதிட்டிங்களா, இந்த ரெண்டு க்வெஸ்சன் பேப்பரையும் எடுத்து அப்படியே ஓரமாக வச்சுக்கிட்டு நீங்கள் இன்றைக்கி நைட்டே அடுத்து புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சுருக்கேன். நீங்கள் வேலை வாங்குறீங்க வாங்கலை அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். நீங்கள் அந்த ஆன்சர் கீ பற்றி எதுவுமே பண்ண போகிறதில்ல. நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும், இது வந்து உங்களுடைய நிம்மதி தான் கெடுக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டீங்க, நான் ஒரு ஆன்சர் சொல்வேன் சரிங்களா, அப்புறம் ஆன்சர் கீழே ஒரு ஆன்சர் வரும். நீங்கள் நான் சொல்கிறதுனால உங்களுக்கு நல்ல மார்க் வந்திருக்கலாம், அதுக்காக நான் தப்பாக சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்ல வரல. ஒரிஜினாலிட்டியாக இந்த ஃபெயில் இந்த அளவுத்துறை மட்டும் இல்லை, நான் ஜிகேவும் சேர்த்து தான் பேசிகிட்ருக்கேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆன்சர் சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஒரு மாதிரி பண்ணுவாங்க. நீங்கள் அதுவா இதுவா அப்படின்னு போட்டு உங்கள் மனசை தயவு செஞ்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாங்க சரிங்களா. ஒரு சிலருக்கு இப்போ பாசிட்டிவாக இருந்து எக்ஸாம் டைமில் நெகட்டிவாகும், ஒரு சிலருக்கு இப்போ நெகட்டிவாக இருந்து பாசிட்டிவாகும். கிட்டத்தட்ட இந்த ரிசல்ட் வர எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மாதம் ஆயிரும். அப்போ 2 மாத காலமாக உங்கள் மனம் ஒரு மிகப்பெரிய குழப்ப நிலைக்கு ஆட்படுத்தப்படும். சரி, அப்படியும் அப்படி ஒரு குழப்பநிலையில் இருக்கிறப்ப நல்லா படிக்கிறீங்க, பல பேர் படிப்பை விட்டுருவீங்க, நல்லா மார்க் எடுத்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நீங்கள் படிப்பை விட்டுருவீங்க சரிங்களா. ஸோ அதனால் இந்த குழப்பங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் இந்த ஆன்சர் கீயே பார்க்க வேணான்னு சொல்கிறேன். ஆன்சர் கீ கவர்மெண்ட் எப்போ விடுதோ, இது வந்து என்னோடய செயலுங்க சரிங்களா, நான் அதுக்குரிய விளக்கத்தையும் கொடுத்துறேன். ஆன்சர் கீ எப்போ கவர்மெண்ட் விடுதோ அந்தன்னைக்கு எடுங்க. அந்த ஒரே ஒரு நாள் உட்காந்து எவ்வளோ மார்க்கு இவ்வளோ மார்க் வந்திருக்கா, சரி ஓகே இவ்வளோ மட்டும் இந்த தப்பு பண்ணியிருக்கோம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நம்ம மூவ் ஆன் நெக்ஸ்ட் சரிங்களா. எப்போவுமே நான் அடிக்கடி சொல்லுவேன், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில் வாங்குற வரையும் நம்ம ரெகுலராக படிச்சுக்கிட்டே இருக்கோம் சரிங்களா. ஸோ இந்த தேர்வுகள் எப்படி இருந்தது, என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக சொல்லுங்கள். அடுத்து நாளைய தினத்திலிருந்து நம்ம அடுத்த தேர்வுக்கு படிக்க ஆரம்பிச்சிருவோம். எது சார் அடுத்த தேர்வு, எப்போது ஒரு தேர்வு வரும் இல்லையா, அடுத்த தேர்வு வரதும் போது இப்போ அடுத்து ஜனவரி வந்துன்னா வந்து அடுத்த வருஷத்துக்கான எக்ஸாம் டேட்லாம் அறிவிச்சிருவாங்க, அதுக்கு நம்ம தயாராகும். நண்பர்களுக்கு நல்லா தெரியும் ஜிகே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வந்திருக்கு அப்படின்னு தெரியும். ஆனால் என்ன பொறுத்தளவு ஜிகே வந்து ஈஸியாக தான் கேட்டிருக்கான். நாம் அந்த ஜிகே பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கலாங்கிறத உண்மை. அப்புறம் சார் நான் புக்கிலேயே படித்தேன், அது எங்கேருந்து கேட்டாங்கன்னு தெரியல அப்படின்னு பல நண்பர்கள்லாம் வந்து யோசிச்சுட்ருப்பீங்க. அது எங்கேருந்தும் கேட்கல, புக்கிலும் தான் கேட்டாங்க, கேட்ட விதம் தான் வேறு, நீங்கள் படிக்கிற விதம் தான் தவறாக இருக்குது சரிங்களா. அது எப்படி படிக்கணும் என்ன ஏதுங்க அனாலிசிஸ்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்றைய தினம் முழுசாக இந்த இந்தியத்துறை தேர்வு பற்றி முழுசாக பேசி முடிச்சிடலாம் ஓகேங்களா. இன்னும் வேறு ஏதாவது உங்களுக்கு நம்ம மூலியமாக வேறு ஏதாவது தேவைப்பட்டாலும் அது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே. என்னங்கிறத டிஸ்கஸ் பண்ணி பார்த்துருவோம். மீண்டும் அடுத்தது சந்திப்போம். நன்றி, வணக்கம். நீங்கள் தேர்வை எப்படி எழுதியிருந்தாலும் தயவு செஞ்சு அதை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, நம்ம நெக்ஸ்ட் மூவ் ஆன் நெக்ஸ்ட் அவ்வளோதான். எதை பற்றி ஃபீல் பண்ணிக்காதீங்க, கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம ஜாப் வாங்குவோம் ஓகே. தேங்க்யூ.